அனிமேஷனுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோபோட் செஞ்சாச்சு, ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி சீரீஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஸ்பாட் சீரீஸ் வந்து பண்ணியிருக்கேன். இது எப்படி செஞ்சேங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கேன். இது செஞ்சது, இதுக்கு டெக்ஸ்டர்ஸ் ரெடி பண்ணலாம் காமிச்சிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இதில் வந்து நம்ம ரிக்கிங் ஃபஸ்ட்டு ரிக்கிங் பண்ணோம், ஏன்னா ரிக்கிங் எலும்புகள் இருந்தால் தான் அனிமேட் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ நம்ம ரிக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இங்கே இந்த இதை நான் கிளிக் பண்ணால் மாடிஃபைஸில் வந்து மிரர் மாடிஃபை இருக்கும், அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ரிக்கிங் பண்ணுறதுக்கு ஓகே, இப்போ இதை அனிமேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இதை வந்து மிரர் இருக்கக்கூடாது, அப்ளை பண்ணினா மிரருங்கிறது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்குது. மிரர் மாடிஃபையர் தான் வந்து உங்களுக்கு டபுளாக காட்டுது அது, கரெக்டு தானே? அதனால் வந்து நீ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து அப்ளை பண்ணிடணும், அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாம் எலும்புகள் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எலும்புக்கு நான் என்ன பண்ணால் ஷிஃப்டியே கொடுத்து ஆர்மெச்சூர் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஆர்மெச்சூர் வந்துடுச்சு. இப்போ ஆர்மெச்சூரை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடில் போகிறேன். போயிட்டு ரொட்டேட்டு எக்ஸ் 90 டிகிரி இதெல்லாம் எடிட் மோடில் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் உள்ளே வச்சோன்னே உள்ளே ஒன்றும் தெரியாது முதல்ல, அதனால் வியூ போர்ட் டிஸ்பிளேல போய் இன்ஃப்ரண்ட் கொடுத்தா எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இதை ஜி கொடுத்து இங்கே இப்படி மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாடி போன், இது இது வந்து பாடி. நம்ம நேம் வேணால் அந்த பேரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாடி போன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபைன். ரெண்டாவது வந்து இங்கெல்லாம் எலும்பு வேணும்ல, ஸோ அதுக்கு இந்த ஷாஃப்ட் இருக்கு பார்த்தீங்க, மோட்டாரோட ஷாஃப்ட், நம்ம உள்ளே வச்சு நம்ம மோட்டாரோட ஷாஃப்ட் அதுலேருந்து எடுக்கணும். ஸோ இப்போ மோட்டாரோட ஷாஃப்ட்டுக்கு ஒரு போன் வச்சாச்சு. ஓகே, கொஞ்சம் கீழே இப்படி இறக்கி வச்சுக்கிறேன். ஓகே, கரெக்டாக ஷாஃப்ட்டுக்கு ஏற்றாப்ப நான் கொண்டு வந்துட்டேன். எப்பயும் ஷாஃப்ட் தெரிய போகிறதில்ல, பட் இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்ஷனுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ சைடில் வந்துட்டு இந்த காலுக்கு வந்து வைப்போம். இப்போ இது வந்து கீழே இப்படி கொண்டு வரேன். மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டு ஜி கொடுத்து இந்த பக்கம் ரிமூவ் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த கால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று ஒரு போன் வந்து இங்கே இ கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம் இப்படி. ஸோ இது எதுக்குன்னா கண்ட்ரோலர், நம்ம இன்வெர்ஸ் நியூமேட்டிக் பண்ணல, அதுக்கு முன்னால் கண்ட்ரோலருக்காக நான் வந்து இந்த போனை நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த போனை வந்து ஆக்சுவலாக இது கனெக்ட் ஆகிருக்கு, நான் இப்படி ஜி கொடுத்தா இதோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த மாதிரி அல்ட் பி கொடுத்து கிளியர் பேரண்ட் கொடுத்தேன். இப்போ நான் இதை மூவ் பண்ணால் இது இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகும், எதுலேயுமே வந்து கனெக்டாக ஆகாது. ஓகே, ஃபைன். இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த காலுக்கு, இந்த பின்னாடி உள்ள காலுக்கும் பண்ணணும். அந்த பக்க காலுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பண்ண வேண்டாம், அதை நம்ம காப்பி பண்ணி கூட வச்சுக்கலாம். பின்னாடி உள்ள காலுக்கும் அதே மாதிரி பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படி காப்பி பண்ணுறேன், இதை அப்படி காப்பி பண்ணுறேன், இதை அப்படி காப்பி பண்ணுறேன், இதை அப்படி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து ரிமூவ் பண்ணி வைக்கிறேன். இதில் அந்த ஷாஃப்ட் எங்கே இருக்கு, மோட்டாரோட ஷாஃப்ட் கரெக்டாக அங்கே வருதுல, இங்கே வைப்போம். ஓகே, இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. ஃபைன், இப்போ நமக்கு இதுக்காக எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதில் நான் இதை மூவ் பண்ணால்
ஓகே இது பாடியோட பேரண்டா கனெக்ட் ஆயிருக்கு. அது என்ன இந்த ஒரு புள்ளி மாதிரி கோடு போதுல்ல, அது இந்த இப்போ காட்டுறது இந்த புள்ளி மாதிரி கோடு பாது என்ன அர்த்தம்னா இந்த போன், இந்த போன் வந்து இந்த பாடியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை மொத்தமாக ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணனால இந்த போனும் வந்து இந்த மெயின் பாடியோட கனெக்ட் ஆயிருக்கு, அது அப்படி தான் இருக்கணும், தனியாக போன் வந்து தொங்கக்கூடாது, கரெக்ட் தானே? ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இது நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் ஷாஃப்ட், இது வந்து ஃப்ரண்ட்டு அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் தை, இது ஃப்ரண்ட் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் லெக், ஃப்ரண்ட் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் லெக் கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுவோம். இப்போ அதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம், இது வந்து பேக் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் ஷாஃப்ட், இது வந்து பேக் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் தை, இது வந்து பேக் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் லெக், இது வந்து பேக் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் லெக் கண்ட்ரோல். ஓகே இதில் இன்னொரு ஒரு போன் வைக்கணும், நான் மறந்துட்டேன், அதை வச்சிடலாம். ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுத்துட்றேன். ஓகே ஸோ கர்சர் வந்து அந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஓகே இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துல வந்து ஒரு ஷிஃப்டியை கொடுத்து ஒரு போன் ஒன்று வைக்கிறேன். இதை நான் லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டு வச்சுக்கிறேன். இது வந்து நீ கண்ட்ரோல், நீ கண்ட்ரோலுக்காக இது. ஸோ இப்போ இதே போனை வந்து இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்கே வச்சிடறேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் நீ, இது வந்து பேக் அண்டர் ஸ்கோர் லெஃப்ட் அண்டர் ஸ்கோர் நீ அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே ஃபைன். இப்போ ஆக்சுவலாக இப்போ ஓகே நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணேன்னா இந்த இதை அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணணும், இது இந்த பாடி போனை தவிர மச்சு எல்லாத்தையும் காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நான் ஒன்றும் செலக்ட் பண்ண விரும்பல, பாடி போனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தா எனக்கு மற்ற எல்லாம் செலக்ட் ஆகும். ஓகே அதுக்கு ஷார்ட்கட் கீ தெரியல அப்படின்னா இது பாடி போனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் வந்துட்டு இன்வெர்ட் கொடுங்க, அது வந்துடும். இப்போ உங்களோட அந்த 3D கர்சரை கரெக்டாக அந்த சென்டரில் வைங்க, ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் அப்படி கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா இப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணேன் இந்த 3D கர்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன், 3D கர்சர் ஆப்ஷன் அதை போயிடுறேன். இப்போ என்ன பண்ணேன்னா ஷிஃப்ட் டி கொடுக்குறேன், இப்போ நான் காப்பி ஆயிடுச்சு எனக்கு, இப்போ நான் அந்த காப்பி பண்ணது அந்த பக்கம் வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கொடுத்து ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ காப்பி ஆயிடுச்சு. ஓகே இப்போ எஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு, அதாவது இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல மைனஸ் ஒன், இப்போ இங்கே இருக்கிறது இங்கே வரைக்கும் ஜீரோ, இந்த இதில் வந்து அந்த பக்கம் போனால் மைனஸ் ஒன்று. ஸோ வந்து இந்த 3D கர்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் நமக்கு அப்படி இந்த பக்கம் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு காப்பி ஆகும். அது அதனால தான் வந்து இந்த 3D கர்சர் ஆப்ஷனை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃபைன். இப்போ இது ஆனால் இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன, உங்களோட இந்த 3D மாடல் இருக்குல்ல நீங்கள் செஞ்சது அது வந்து கரெக்டாகட்டு 0 0 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு, நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டேன், என்னோட 3D மாடலை செலக்ட் பண்ணுறேன், அதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா எல்லாம் 0 0 0 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்களா ஃபைன். நீங்கள் நான் அங்கெல்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது, அங்கே வச்சுட்டு பண்ணாலும் பண்ணலாம், பட் உங்களுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபைன். இப்போ நம்ம இதில் எடிட் மோடுக்கு போயிட்டு ஸோ எல்லாம் காப்பி பண்ணி வச்சாச்சு. ஆனால் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேயும் வந்து நம்ம நேமை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் அண்டர் ஸ்கோர் ஷாஃப்டா, இது வந்து ஃப்ரண்ட் அண்டர் ஸ்கோர் ரைட் அண்டர் ஸ்கோர் ஷாஃப்ட், ரைட் அண்டர் ஸ்கோர் ஷாஃப்ட், இது வந்து ஃப்ரண்ட் அண்டர் ஸ்கோர் ரைட் அண்டர் ஸ்கோர் தை. ஸோ இதெல்லாம் நான் மொத்தமாக சேஞ்ச் பண்ணணும். இப்படி இன்னொன்னா சேஞ்ச் பண்ணணும் நம்ம, இதை நான் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு இதை டுட்டோரியலோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக நம்ம சேஞ்ச் பண்ணணும், லெக் கண்ட்ரோல். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே இப்போ நான் எல்லா இது நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், பேர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கலாம், ஏன்னா டாக் ஆஃப் பண்ணியும் வச்சுருக்கீங்க ரோபோட் டாக் அப்படின்னு நான் கேட்கலாம், அது இருக்கட்டும், அது ஆஃப் பண்ணியே இருக்கட்டாது. ஓகே நம்ம கன்ஸ்ட்ரெயின்லாம் கொடுத்து எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேரண்ட் பண்ணும்போது நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணும்,
இப்ப அது கன்ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு நம்ம வந்து போஸ்ட் மோடுக்கு வந்துடணும். ஓகே, ஸோ போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு இந்த டாக் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த காலை வந்து இந்த மொத்த செட்டையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இந்த மொத்த இது 3D கர்சர் இல்லை, இது மீடியன் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ அந்த மொத்த செட்டையும் இந்த ஒரு இது கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணனா, இதுதான் வந்து கடைசி போன், கடைசி போனுக்கு தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இது ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணும். ஸோ போன் கன்ஸ்ட்ரெயின்ட், அதான் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்ன, நிறைய ஆப்ஷன் இருக்கும். நான் இதை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு இது மட்டும் டெஃபினேஷன் மட்டும் கொடுத்தேன். இது போனுக்கு மட்டும் இல்லை, நார்மலான ஆப்ஜெக்ட்டுக்கும் அது இருக்கு. இது வந்து ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், இது போன் கன்ஸ்ட்ரெயின்ட். ரெண்டு கிட்ட சேமா தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஒரு சில பாயிண்ட்ல வந்து வித்தியாசம் இருக்கும். ஓகே, ஸோ அது என்னன்னா, இப்போ ஒரு எலும்பு வந்து இன்னொரு எலும்பை சார்ந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு எலும்பு வந்து இன்னொரு ஒரு எலும்போட, அதாவது ஒரு பொருளும் ஒரு ஒரு பொருள் இன்னொரு ஒரு பொருளோட லொக்கேஷனை காப்பி பண்ணணும், ரொட்டேஷனை காப்பி பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணலாம். வெளியே கதவை போட்ட வேண்டியது சார், நம்ம போயிட்டு வந்தோம். ஓகே, இப்போ ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளோட ஒரு ரொட்டேஷனை காப்பி பண்ணும், அதாவது ஒரு பொருள் ரொட்டேட் பண்ணும்போது இதுவும் வந்து ரொட்டேட் பண்ணும். இப்போ ஒரு பொருள் வந்து கிளாக் வைஸ்ல சுத்துது, இன்னொரு பொருளை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த வைக்கலாம். ஓகே, ஒரு பொருள் வந்து கிளாக் வைஸ்ல 90 degrees சுத்தும் போது இன்னொரு பொருள் அதோட ரொட்டேஷன் மாதிரியே 90 degrees ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தணும். அந்த மாதிரினாலும் இந்த கன்ஸ்டன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காப்பி ரொட்டேஷன், காப்பி லொக்கேஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன், கிடைச்சா நான் லிங்க் தர்றேன். அதில் வந்து அது வந்து 2.912 கிடையாது, அது எல்லாத்துக்குமே சேம் தான். நான் அது கிடைச்சா நான் உங்களுக்கு நான் அதை லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன் சரிங்களா. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொன்று பண்ணலாம். லிமிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் ரொட்டேஷன். இப்போ ஒரு பொருள் வந்து 90 degrees 180 degrees வந்து கிளாக் வைஸ்ல சுத்துது, இன்னொரு பொருள் வந்து அதே மாதிரி சுத்துது, ஆனால் கரெக்டாக 90 degrees வரும்போது ரெண்டாவது பொருளோட ரொட்டேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா, அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல அது 180 degrees சுத்துது, 180 degrees. இந்த பொருள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல 90 degrees போகும்போது ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம், இது ஒரு கண்டிஷன்ஸ்லாம். ஸோ அதுக்கு தான் அந்த இதுக்கு இந்த இது இருக்கு. இது வந்து பொருளுக்கும் உண்டு, இந்த போன்ஸுக்கும் உண்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த போன்ஸ்ல வந்து நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம்னா, இந்த மொத்த செட்டையும் வந்து இந்த ஒரு போன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இது போன் இல்லை, ஒரு நீங்க ஏதோ ஜஸ்ட் ஒரு பொருளாக கூட நீங்க கொடுக்கலாம். அங்கே ஒரு என்னது, ஏதாவது ஒரு பாயிண்டரு இல்லை ஒரு கியூபு, ஒரு ஸ்பியர், ஏதோ ஒன்று சம்திங், அதை வச்சு நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து போன்ஸ் வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம பாருங்க, இந்த எந்த போன் கடைசியா வருதோ அதுக்கு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ ஒருத்தரோட கையை பிடிச்சி நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா, கையோட ஷோல்டர் பக்கம், தோள்பட்ட பக்கம் கையை பிடிப்பீங்களா, இல்ல விரல் பக்கம் பிடிச்சி மூவ் பண்ணுவீங்களா? விரல் பக்கம் தானே பிடிப்பீங்க. ஸோ அதே மாதிரிதான் அங்கேயும் வந்து இந்த எட்ஜ் இருக்குல்ல, அங்கதான் நீங்க வந்து அந்த இதை கண்ட்ரோலரை கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதனாலதான் ஒரு 4 bones வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த போனுக்கு தான் வந்து நீங்க இதை கொடுக்கணும் கன்ஸ்டன்ட். என்ன கன்ஸ்டன்ட்னா, இன்வர்ஸ் நியூமேட்டிக் அப்படின்னு இருக்கும் இதுல, இன்வர்ஸ் நியூமேட்டிக் போன் கன்ஸ்டன்ட். முக்கியமான விஷயம், இதெல்லாம் வந்து போஸ்ட் மாடல் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, இன்வர்ஸ் நியூமேட்டிக் கொடுத்தாச்சு. ஸோ இன்வர்ஸ் நியூமேட்டிக் வந்து இப்போ டார்கெட் என்னதுன்னு கேக்குது. டார்கெட்டுங்கிறது வந்து ஆர்மச்சூர் தான் டார்கெட் ஃபர்ஸ்ட், ஏன்னா ஆர்மச்சூருங்கிற வந்து இதுக்குள்ளதான் இந்த எலும்பெல்லாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை தான் கொடுக்கணும். ஆர்மச்சூருக்குள்ள எந்த போன் கேக்குது, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் லெக் கண்ட்ரோல் அதான, இது பேர் ஃப்ரண்ட்டு லெக் கண்ட்ரோல். ஒருவேளை உங்களுக்கு இந்த பேர்லாம் யாவும் வர மாட்டுக்கு, மறந்து போகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா, அங்கே நேம்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு போனோட நேமும் வந்துடும், பேர் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் லெக் கண்ட்ரோல் இதை கிளிக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த போனை பிடிச்சி நான் இப்படி மூவ் பண்ணால் வச்சிங்களேன், எனக்கு மூமெண்ட்டுக்கு கரெக்டாக கிடைக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, சரியான மூமெண்ட் இல்லை, பின்னாடி உள்ள இதுவும் உடம்பே சேர்ந்து அசையுது, அது தப்பான மூமெண்ட். ஸோ என்ன பண்ணேன்னா, இதில் வந்துட்டு அந்த செயின் லென்த்தை வந்து மாத்திரம், டிஃபால்ட்டாக அது இங்கே இருக்கும். இப்போ நான் ஒன்று வச்சேன்னா இது கண்ட்ரோல் இங்கே போயிடும். இப்போ நான் இதை மூவ் பண்ணேன்னா இது மட்டும் அசையும். இப்போ இந்த செயின் லென்த்தை வந்து நான் இங்கே கொண்டு வந்துடுறேன், இங்கே இங்கே வந்துட்டு இப்போ நான் அசைக்கும் போது எனக்கு கரெக்டாக அது அசையுது. ஓகேங்களா, ஃபைன். இப்போ என்னோட இது செயின் லென்த் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இப்போ இந்த காலுக்கும் பண்ணணும், இதுக்கும் நம்ம பண்ணலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு ஆக்சுவலாக, அது என்ன கீனா, ஃபர்ஸ்ட் இதை கொடுக்குறோம், அப்புறம் இதை செலக்ட் பண்ணுங்க, ஐ கொடு ஷிஃப்ட் ஐ கொடுத்து டு ஆக்டிவ் போன். ஐயோ சாரி, தப்பாக பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோலரை செலக்ட் பண்ணுங்க,
அப்புறம் எதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஷிஃப்ட் ஐ கொடுங்க. இதெல்லாம் போஸ்ட் மாடல் தான் பண்ணணும் ஓகேங்களா. முக்கியமான விஷயம் குழப்பிக்காதீங்க. டு ஆக்டிவ் போன் கொடுத்துருங்க. கொடுத்தனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ இப்போ வந்து இப்போ நீங்க வந்து செயின் லெந்த் மாத்த வேண்டி வரும் ஓகே. சோ இது இங்க இருக்கு. அதே மாதிரி செயின் லெந்த் இந்த ஷாஃப்ட் போனுக்கு பக்கத்துல வரணும் ஓகே. இது அந்த போன்ஸ் இதெல்லாம் வந்து நான் நேம் வந்து இது பண்ணிடுறேன். கஷ்டமா இருக்கு விசிபிலிட்டி ஓகே. சோ செயின் லெந்த் 1 2 இப்போ கரெக்டா வந்திருக்கு ஓகே. சோ அதே மாதிரி இந்த போன் இந்த போனுக்கு நாம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் ஐ கொடுத்து டு ஆக்டிவ் போன் கொடுங்க. இதில் செயின் லென்த் 2 வச்சுருங்க. அப்புறம் அதே மாதிரி இதுவும் ஆக்டிவ் போன் ஓகே ஃபைன். இப்போ நமக்கு 4 போனுமே வந்து நமக்கு 4 காலுமே வந்து நமக்கு கரெக்டான கண்ட்ரோலரை வந்து நம்ம ரிகிங் பண்ணியிருக்கோம் ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து மூட்டுக்கு கண்ட்ரோல் கொடுக்கணும் கரெக்டாக. அந்த மூட்டுக்கு கண்ட்ரோல் வந்து போல் டார்கெட்னு இருக்கும். ஸோ அந்த போல் டார்கெட் அப்படி தான் ஆர்மச்சூர் போங்க. போல் டார்கெட் எந்த போனு போன் பேர் என்னது இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு நே இப்போ பேர் எடுத்துருவோம் நாம. ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு நீ கரெக்டாக. ஸோ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு அண்டர்ஸ்கோர் லெஃப்ட்டு அண்டர்ஸ்கோர் நீ ஃப்ரண்ட் அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் அண்டர்ஸ்கோர் நீ லைட்டாக கோணிக்கும் இப்படி லைட்டாக கோணிக்கும் அது ஓகே. ஓகே இதில் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ கோணிக்கல கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இதுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த போனுக்கு வந்து ஃப்ரண்ட்டு அண்டர்ஸ்கோர் ரைட்டு ஆர்மச்சோரு ஃப்ரண்ட் அண்டர்ஸ்கோர் ரைட்டு அண்டர்ஸ்கோர் நீ கரெக்டாக வந்திருக்கு. இதுலேயும் வந்து ஆர்மச்சோரு பேக்கு அண்டர்ஸ்கோர் ரைட்டு அண்டர்ஸ்கோர் நீ இந்த இதில் வந்து பேக்கு அண்டர்ஸ்கோர் ஃபஸ்ட் ஆர்மச்சோரு அப்புறம் பேக்கு அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் அண்டர்ஸ்கோர் நீ ஓகே. இப்போ பாருங்க இவன் என் போன் வந்து இந்த 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 போன் வந்து இந்த சென்டர் பாயிண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் பார்த்தீங்களா ஓகே. ஆனால் இதை மூவ் பண்ணும்போது இதை இந்த கண்ட்ரோலர் போட நான் மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த மேலே உள்ள இதுவும் சேர்ந்து மூவ் ஆகணும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம பேரண்ட் பண்ணணும். பேரண்ட் பண்ணுற விஷயம்லாம் வந்து நம்ம இந்த எடிட் மோடில் தான் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரெயின் மட்டும் தான் போஸ்ட் மோடில் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இதையும் இந்த எலும்பையும் நான் இருங்க நான் இதை நேம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போ இந்த நீயையும் இந்த கண்ட்ரோலரையும் கீப் ஆஃப்செட் கொடுத்து கனெக்ட் பண்ணுங்க. அதாவது எது பேரண்ட்டோ அதை தான் செகண்ட் செட் பண்ணணும். சில்ட்ரனை ஃபஸ்ட் செட் பண்ணணும். சில்ட்ரன் ஃபஸ்ட் பேரண்ட் நெக்ஸ்ட் இப்படி கீப் ஆஃப்செட் கனெக்டட் கனெக்டட் கொடுக்கக்கூடாது. கனெக்டட் கொடுத்தா என்னாவும் நான் காட்டுறேன். கனெக்டட் கொடுத்தா நேராக அங்கிட்டு போய் சொருவிக்கும் அது. இந்த ரெண்டையும் செட் பண்ணிட்டு கனெக்டட் கொடுத்தா வச்சிங்களேன் நேராக அங்கிட்டு வந்து சொருவிக்கும். நம்ம அது பண்ணக்கூடாது. ஸோ இதை செட் பண்ணுறோம் பேரண்ட் நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பி கீப் ஆஃப்செட் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம் செட் பண்ணுறோம் கண்ட்ரோல் பி கீப் ஆஃப்செட் ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான இதெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ நான் போஸ்ட் மோடில் போயிட்டு நான் இதை பார்த்தீங்களா கரெக்டாக வந்துடுச்சு ஓகே. இப்போ இதை பார்த்தீங்களா இது இந்த மாதிரி என்னது இது ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக டோரிக்குது இங்கே என்ன பிரச்சனை சின்ன தப்பு பண்ணிட்டேன். எடிட் மோடு வந்துட்டு அது வேற ஒன்றும் இல்லை. இந்த இதில் செயின் லென்த் வந்து ஆக்சுவலாக 2 வைக்கணும் பட் நான் சேஞ்ச் பண்ணல அதெல்லாம் அதுதான் பிரச்சனை. அதனால தான் வந்து இது இந்த மாதிரி தப்பாக வந்திருக்கு. வேற ஒன்றும் இல்லை ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இது கரெக்டாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது எக்ஸ்டர்னலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கண்ட்ரோலர் நம்ம வைக்கலாம். ஸோ அதாவது என்னன்னா இந்த இடுப்பு எலும்பு இருக்குல்ல பாடி போன்
ஸோ அந்த பாடி போன வந்து கீழே இப்படி கொண்டு வரும்போது அழகாக கால் மடங்கி வரும், எஞ்சிக்கிறதுக்கு இந்த கண்ட்ரோலருக்கு இது யூஸ் ஆகும் ஓகேங்களா. பட் நம்ம இதை வந்து எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் வைக்கலாமா? ஓகே இதை ஃபர்ஸ்ட் நான் போஸ்ட் மோடுக்கு வந்துடுறேன். ஸோ இந்த மொத்தத்தையும் நம்ம மூவ் பண்ணணும். இந்த மொத்தத்தையும் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நான் கண்ட்ரோலர் எக்ஸ்டர்னலாக வைக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு எம்டியில் வந்து ஒரு பிளைன் ஆக்ஸ் ஒரு பிளைன் ஆக்சஸ் ஒன்று வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஆர்மச்சூர் மெயின் கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுருவோம் ஓகே. இந்த எம்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இதை எது வேணாலும் வைக்கலாம். ஆனால் இது எது வச்சாலும் வந்து இது என்ன சொல்கிறது, இது ரெண்டர் பண்ணும்போது ரெண்டர் ஆகாது ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலராக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பேரண்டல் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எதாவது யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரெண்டர் ஆகாது. அதான் இதோட அட்வான்டேஜ் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று இந்த இடத்துல இன்னொன்று வைக்கணும். இப்போ இந்த போனை நான் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். போஸ்ட் மோடு பாடியை வந்து ரொட்டேட் பண்ணணும், பாடியோட ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு கண்ட்ரோலர் நான் வெளியே கொடுக்குறேன், உள்ள இல்லை வெளியே கொடுக்குறேன். எம்டியில் வந்து சர்க்கிள், ஸோ ஒரு சர்க்கிள் ஒன்று கொடுத்துட்றேன். எப்படி கொஞ்சம் அப்படி பெருசாக வச்சுக்கலாம் ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கவனமாக பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இது வந்து பாடி கண்ட்ரோல், பாடி போன் கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் இந்த சர்க்கிளுக்கு பாடி போன் கண்ட்ரோல், இது வந்து மொத்த டோட்டல் ஆர்மச்சூர் கண்ட்ரோல் ஓகேங்களா. இப்போ உங்களோட இதில் போஸ்ட் மோடுக்கு போங்க, பாடியை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் கொடுக்க போகிறோம், என்னென்னா அந்த உள்ள போனை வெளியே உள்ள சர்க்கிளுக்கு நம்ம கண்ட்ரோல் கொடுக்க போகிறோம். அதான் அந்த சர்க்கிளை கண்ட்ரோல் மூவ் பண்ணுறது ரொட்டேட் பண்ணுறது மூலமாக உள்ளே உள்ளது கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பேரண்ட் பண்ணணும். பட் பேரண்ட் பண்ணுறது என்ன பிரச்சனைனா நம்ம உள்ள உள்ள ஆப்ஜெக்டை வெளியே உள்ள ஆப்ஜெக்டோட நம்ம பேரண்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. இப்போ ஆர்மச்சூர் அப்படிங்கிற ஒரு பொது இது இருக்குல்ல, இதை வேணால் இதோட பேரண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து இதோட இந்த மெயின் இதை ஆர்மச்சூரை இந்த எம்டியோட நான் பேரண்ட் பண்ணிடுவேன். ஸோ அது ப்ராப்ளம் வராது. ஆனால் ஆர்மச்சூருக்கு உள்ள ஒரு போன் இருக்குல்ல, அந்த போனை வெளியே உள்ள பொருளோட நம்ம பேரண்ட் பண்ண முடியாது கண்ட்ரோல் பி கொடுத்து. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த கன்ஸ்டெயின்ட்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு சைல்ட் ஆஃப் அப்படிங்கிற கன்ஸ்டெயின். சைல்ட் ஆஃப் அப்படின்னா பேரண்ட், சைல்ட் ஆஃப்னா என்னது பேரண்ட் கரெக்டா, எதோட சைல்டு இது வந்து சைல்டு, சைல்ட் ஆஃப்னா எதோட சைல்டு அப்படின்னு கேட்குது. ஸோ பேரண்ட் எது அதுதான், அதெல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ சைல்ட் ஆஃப் கொடுக்குறோம். டார்கெட் எது இந்த இருக்குல்ல பாடி போன் கண்ட்ரோலுங்கிற சர்க்கிள், அதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ நான் அந்த இதுக்கு வந்துட்டு இவன் பார்த்தீங்களா அதே மாதிரி இது நான் இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், இப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன். இப்போ உங்களோட மொத்த போன் இந்த ஆர்மச்சூரை செலக்ட் பண்ணுங்க, இந்த எம்டி இருக்குல்ல கொடுத்தீங்களா இதை செலக்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகேங்களா. இது எதுக்குன்னா நான் இப்போ இதை மூவ் பண்ணும்போது உங்களோட இது மூவ் ஆகும், உங்களோட ஆர்மச்சூர் மூவ் ஆகும். ஆனால் இப்போ மூவ்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா இது மூவ் ஆகும்போது இது நான் இது மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கு, இது தனியாக நின்று உள்ள உள்ள பாடியும் தனியாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும் கரெக்டாக. ஸோ அது கரெக்டான மூவ்மெண்ட் இல்லை. அதனால உங்களோட என்னோட இது எம்டி மூவ் ஆகும்போது இந்த சர்க்கிளும் சேர்ந்து மூவ் ஆகும். அதனால என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை இதோட பேரண்ட் பண்ணிடுறேன், இந்த சர்க்கிளை அந்த எம்டியோட பேரண்ட் பண்ணிடுறேன் ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் இப்படி எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன். நமக்கு இப்போ எல்லா இதுவும் முடிஞ்சிடுச்சு இதில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் நம்ம போஸ்டான் டாகோட நம்ம இதை கரெக்டாக லிங்க் பண்ணி விட்ருவோம் ஓகே ஃபைன். இப்போ லிங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய இதை போஸ்டான் டாக் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எந்த ஒரு மிரர் மாடிஃபையர் இருக்கக்கூடாது ஓகே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் டாகை செலக்ட் பண்ணுங்கள், மெஷ்ஷை இது என்ன வெளியே கிடக்குது உள்ளது ஃபர்ஸ்ட் உங்க போஸ்டான் டாக் மெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஆர்ம மெஷ் இது இருக்குல்ல எலும்பு, எலும்பை செலக்ட் பண்ணுங்க. எலும்பு தான் செட் பண்ணணும், வேற எதாவது செட் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் பி கொடுத்து வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் அதை கொடுத்துருங்க ஓகே. இப்போ செக் பண்ணி பார்த்தலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. மோஸ்ட்லி இது ஒர்க் ஆகுனா சரியா ஒர்க் ஆகாது.
கொஞ்சம் அந்த வெயிட் பெயிண்டிங் வந்து நம்ம பண்ண வேண்டி வரும். அது என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க, நான் அதுல உள்ள வந்து இந்த காலை வந்து நான் புடிச்சு தூக்குறேன். இதுல விசிபிலிட்டியில வந்து ஆக்டர் இருக்கு பதிலாக நான் ஸ்டிக் வைக்கிறேன். ஓகே, ஓரளவு கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இது ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஆனால் நான் இது ஓரளவுக்கு ஓகே தான், இப்போ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த வெயிட் பெயிண்டிங் விஷயத்தில் வந்து இந்த மாதிரி ரோபோட்டிக் பார்ட்ஸில் வந்து நமக்கு வெயிட் பெயிண்டிங் பண்ணுறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அது என்ன ஈஸின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லா ஓனுக்கும் பேர் கொடுத்துருவோம், ஒவ்வொரு போனுக்கும் பேர் கொடுத்துருவோம் கரெக்டாக. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு நீங்கள் பேர் வெயிட் பெயிண்டிங்கிறது எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னா, உங்களோட மெஷ்ஷுக்குள்ள ஒரு சில பகுதிகளை வந்து அது எடுத்துக்கும். அதாவது உங்களோட மெஷ் இருக்குல்ல, அது எடிட் மோடுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு சில பகுதிகளை வந்து அது எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன சொல்ல என்ன பண்ணணும்னா குரூப் ஆக்கிரும். இப்போ பாடி போன் இருக்குல்ல, அதை நான் செலக்ட் பண்ணுறேன்னா, பாடி போனை செலக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு போனுக்கு பேர்லேயே வந்து ஒரு வெர்டெக்ஸ் குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஃபார்ம் பண்ண குரூப்புக்கும் உங்களோட எலும்புக்கும் ஒரு லிங்க் ஆயிடும், பேர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. அதனால் என்ன ஆகும்னா, இந்த லிங்க் ஆகிருக்கிறதுனால நீங்கள் உங்கள் போன் மூவ் ஆகும் போது அந்த மெஷ்ஷும் அதோட சேர்ந்து மூவ் ஆகும். அதுதான் உங்களுக்கு அனிமேஷன் பண்ணுறதுக்கு அப்படியே வசதியாக இருக்கும். இப்போ நான் பாடி போனை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, இந்த ஷேஃப்ட் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஷேஃப்டை செலக்ட் பண்ணாலும் எனக்கு பாடி போனு அப்புறம் இங்கெல்லாம் கூட நிறைய செலக்ட் ஆகிட்டு இருக்கு, இங்கெல்லாம் நிறைய செலக்ட் ஆகுது. ஸோ அப்படி ஆகக்கூடாது கரெக்டாக. ஏன்னா ஷேஃப்ட் போன் வந்து ஷேஃப்டை இந்த ஷேஃப்ட் மெஷை மட்டும்தான், அதாவது ஷேஃப்ட் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பாடியெல்லாம் சேர்த்து அதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இதை நம்ம மறுபடியும் நம்ம ஓன் கண்ட்ரோலில் அந்த பெயிண்டிங் பண்ணுறோம், வெயிட் பெயிண்டிங்கை. அது நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் அது எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள், ஏ எடிட் மோடில் வந்துருங்க, மெஷ்ஷுக்கு ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு போன்கிட்ட வச்சும் அந்த வெயிட் பெயிண்டிங்கை அப்படியே ரிமூவ் பண்ணுங்கள். இதை பண்ணிடக்கூடாது, நம்ம குரூப்பை மட்டும் தான், இந்த குரூப் பண்ணிட்டுல வெர்டெக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வெர்டிசஸையும் அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி தை லெக் கண்ட்ரோல் நீ. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட எலும்புல வந்து நான் போஸ்ட் மோட் பண்ணால் எதுவுமே அசையாது. காரணம் என்னன்னா, எதுவுமே வந்து எதோடையும் பேரண்ட் ஆகலை. ஸோ நம்ம மேனோட நம்ம அதை நம்ம பண்ணிடணும். ஓகே ஃபைன், இப்போ நான் இது ரெடிட் மோடுக்கு வந்துடுறேன். கொஞ்ச நாளைக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த கலரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபைன், இப்போ என்னோட பாடி போன். ஃபஸ்ட்டு பாடி போனுக்கு நான் எதை வந்து நான் எதெல்லாம் எனக்கு பாடி போன் கண்ட்ரோல் பண்ணணும்னா, இந்த பாடி மேலோட பாடி கவர், அப்புறம் இந்த ரெண்டு கேமரா, இது அப்புறம் உள்ள ஒரு மோட்டார் இருக்கும், நாலு மோட்டார் வச்சோம்னா அதில். மோட்டார் பகுதியை மேல பாடி பார்ட்ஸ் மோட்டார் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். அந்த பக்கம் கேமரா இருக்கு, இது ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துல இந்த பாடி போன் இருக்குல்ல, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு அசைன் பண்ணிருங்க, அசைன் அப்படி கொடுத்துருங்க சரிங்களா. அசைன் பண்ணியாச்சா, இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுக்காக நான் காட்டுறேன். இப்போ நான் அந்த பாடி போன் கண்ட்ரோல் அந்த இது இருக்குல்ல, அதெல்லாம் சர்க்கிள், அதை நான் ரொட்டேட் பண்ணால் வச்சுங்களேன், என்னோட பாடி ரொட்டேட் ஆகுது பாருங்க, எப்படி ஆகுதா. ஓகே, வெயிட் பெயிண்டிங் பண்ணதுனால நமக்கு பாடி மட்டும் கரெக்டாக கண்ட்ரோல் ஆகுது. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லா இதையும் வந்து நம்ம வெயிட் பெயிண்டிங் பண்ணதுக்கு நம்ம மேனுவலாக பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ அந்த ஷேஃப்ட் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ஷேஃப்ட் தானே இது, இந்த ஷேஃப்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இதை வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ஷேஃப்ட்டு
ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் தை, தைக்கு வந்து தைனா அந்த ஒயர் இது எல்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் ஆகும். இது 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 இந்த சர்க்கிளையும் நம்ம போட்டு விட்டுருந்தா இப்படி இந்த வட்டத்தை ஓகே இதெல்லாம் தை பகுதியில் வரணும், அசைன் பண்ணிடுறேன். அடுத்தது ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த தை பகுதியில் வரணும். அது கொண்டு ஷேஃப்டில் கொண்டு கொடுத்துட்டேன், வேறு தப்பு பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை, நம்ம மறுபடியும் அதை பண்ணால் இது வந்து இதை அசைன் பண்ணிடலாம். ஓகே இப்போ நான் வந்து இதை நான் செலக்ட் பண்ணால் வச்சுங்களேன் இது வரணும். அடுத்தது தையை செலக்ட் பண்ணேன்னா தை பகுதியில் உள்ள எல்லாம் வரணும் கரெக்டா. ஃபைன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு லெக் அதை செலக்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அதை மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் லெக்கில் இந்த கீழே உள்ளதும் சேர்த்தா வரும், அசைன் பண்ணியாச்சா. ஓகே இப்போ அதே மாதிரி பேக்கு லெஃப்ட்டு ஷேஃப்ட்டு அசைன். அடுத்தது பேக்கு லெஃப்ட்டு தை, தைனா இந்த மொத்தமும் வரும் நடுவில் உள்ள சர்க்கிளும் அசைன். அசைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஓகே இது இப்போ இது இந்த இது அசைன் சா. ஸோ இப்போ இந்த ஒரு சைடு நம்ம பண்ணியாச்சு, இந்த ஒரு சைடு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போ பாருங்க இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்க, இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எந்த 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 ஒரு குழப்பமுமே இல்லாமல் ப்ராப்பராக ஒரு நீட்டாக க்ளீனாக ஒர்க் ஆகுது அது. ஓகே ஃபைன். இப்போ ஒரு சைடு பண்ணியாச்சு, இன்னொரு சைடு நம்ம பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டு ரைட்டு ஷாஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ரைட்டு ஷாஃப்ட்டுங்கிறது இது. ஸோ இது ஃப்ரண்ட்டு ரைட்டு ஷாஃப்ட்டு அசைன் ஆயிடுச்சா. அடுத்து ஃப்ரண்ட்டு ரைட்டு தை, தைனா இது எல்லாமே சேர்ந்து தான் வரும் அசைன். அடுத்து ஃப்ரண்ட்டு ரைட்டு லெக் அசைன். அடுத்தது பேக்கு ரைட்டு ஷாஃப்ட்டு சைன், பேக்கு ரைட்டு தை பேக்கு ரைட்டு லெக்கு எழுதுமே அசைன். ஸோ அந்த கண்ட்ரோல் ஆஹா தப்பு பண்ணிட்டேனே, தை இது லெக்கு வந்து இது. ஓகே கரெக்டு தான் கரெக்டு தான். ஸோ அந்த கண்ட்ரோலருக்குலாம் நமக்கு எதுவும் தேவை வராது, இந்த நீ கண்ட்ரோலருக்குலாம் எதுவும் தேவை, அது ஜஸ்ட் கண்ட்ரோலாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ண எந்த இது எதுக்குமே மெஷ் தேவையில்லை அதுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ராப்பராக நமக்கு எல்லா கண்ட்ரோலரும் கிடச்சிருச்சு பாருங்க. ஸோ இது கரெக்டாக வருது, இது கரெக்டாக வருது, ஸோ இதுவும் கரெக்டாக வருது நமக்கு. ஓகே அதே மாதிரி இதுவும் கரெக்டாக வரும். ஓகே அப்போ நம்ம இந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணுறது இது ஆப்ஜெக்ட் மூலம் தான் பண்ண முடியும். ஓகே இது இப்படி இப்படி கரெக்டாக வரும். அப்புறம் உட்காந்து நாய்க்குட்டி வந்துட்டு உட்காந்து நெஞ்சுக்கணும் ரோபோ நாய். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து ரிகிங் வந்து பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அனிமேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அனிமேஷன் இதை வந்து எப்படி நான் வாக்கிங் அனிமேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ போய் டீ குடிக்கணும் குடிச்சிட்டு வாங்க, நான் கொஞ்சம் வாஷ்ரூம்லாம் போயிட்டு நம்ம வாக்கிங் எப்படி அனிமேஷன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே நம்ம ரிகிங் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் நம்ம அனிமேஷன் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஓகே அனிமேஷனுக்கு நான் புதுசாக இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். சேவ் அஸ். ஏன்டா காப்பி பண்ணுறேன்னு கேட்கலாம். பொதுவாக நான் வந்து மெயின் இது ஒன்று வச்சுப்பேன், இது ஒன்று வச்சுட்டு அதை என்னோட. ஸோ நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா ஃபைன். அனிமேஷனுங்கிறது வந்து ஆல்ரெடி நான் அனிமே பேசிக்ஸ் ஆஃப் அனிமேஷன் நான் போட்டிருக்கேன். அனிமேஷன் கீ ஃப்ரேம் செட் பண்ணி பண்ணுறது. ஓகே இதுலேயும் வந்து நம்ம மெயினாக கண்ட்ரோல் பண்ண போகிறது எதுன்னு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது இந்த மெயினாக
எம்டின்னு ஒன்று இருக்குல்ல இந்த இது, அப்புறம் இந்த ஒன்று வச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த இது, அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் கீழே உள்ள நாலு லெக் கண்ட்ரோலர், இதுதான் நம்ம வந்து மெயினாக கண்ட்ரோல் பண்ண போனோம். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இதில் எப்படி வாக்கிங் அனிமேஷன் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா ஃபைன். ஃபர்ஸ்ட் வாக்கிங்கிறது வந்து நடக்கிற அந்த இது தான், நான் நடக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கால் மூவ்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக பண்ணிடலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து கால் அசைவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதும் நம்ம தனியாக செஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒன்றாவது ஃப்ரேமில் வச்சுட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் லொக்கேஷன் ரொட்டேஷன் நாளையும் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து லொக்கேஷன் ரொட்டேஷன். ஸோ நாலு இதுக்கும் நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ 20வது ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஜி ஷிஃப்ட் எக்ஸ், அதாவது ஷிஃப்ட் எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகாது, இந்த இது வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் ஜெட் ஆக்சிஸ்லையும் மட்டும்தான் மூவ் ஆகிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணும் போது மெசேஜ் தான் வரும் வாட்ஸ்அப்பில். ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு காலையும் முன்னாடி எடுத்து வைக்கணும். கரெக்டாக அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த ரெண்டு காலையும் வந்து முன்னாடி எடுத்து வைக்கணும். அதனால் என்ன பண்ணால் இந்த ஃப்ரண்ட்டு லெஃப்ட் லெக்கு பேக்கு ரைட் லெக்கு ரெண்டையும் ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு, அதாவது கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணிட்டு ஜி ஷிஃப்ட் எக்ஸ், அதான் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வேண்டாம் ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் வேணும், ஸோ ஒய் அண்டு ஜெட்டில் மட்டும்தான் வேணும். அதனால் செலக்ட் பண்ணிட்டு வச்சிடறேன். வச்சுட்டு இந்த நாளையும் செலக்ட் பண்ணிட்டு ஐ லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து ப்ளே பண்ணால் வச்சிங்களேன். ஓகே இப்போ கரெக்டாக மூவ் ஆகுதா ஃபைன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு இதை நான் 24வது ஃப்ரேமில் வைக்கிறேன் ரெண்டு இதையும் 24வது ஃப்ரேமில் வைப்போம். ஓகே 24வது ஃப்ரேமில் வச்சாச்சு. ஸோ இப்போ முன்னாடி எடுத்து வைக்கிது. ஓகே ஸோ இதில் நெக்ஸ்ட்டு இது வந்து 48வது ஃப்ரேமில் வந்து என்ன ஆகுதுன்னா 48வது ஃப்ரேமில் இந்த ரெண்டு காலம் வந்து முன்னாடி வரும், அந்த ரெண்டு காலம் பின்னாடி வரும். அதாவது ஃப்ரண்ட் ரைட் லெக்கும் பேக் லெஃப்ட் லெக்கும் முன்னாடி வரும், இந்த ரெண்டு காலம் வந்து அப்படியே பின்னாடி வந்துடும். இப்போ நான் ப்ளே பண்ண ஆச்சுங்களா, இப்போ ப்ளே ஆகுது கரெக்டா. இப்போ அதே மாதிரி 12வது வாய்ப்பாடு என்னது, 24 48 அடுத்தது 72 தானே கரெக்டா. நான் அந்த மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கு தான் அதனால தான். ஒரு நிமிஷம் வேற ஒன்றும் இல்லை, 12th வாய்ப்பு 12வது வாய்ப்பாடு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான். ஏன்னா இப்படி இருக்கு அப்படி கேட்காதீங்க, மேக்ஸ்லாம் உண்மையில இப்போ வரைக்கும் நான் ரொம்ப வீக்கு அதனால தான். ஏன்னா சின்ன வயசுல நான் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நான் கிளாஸ் டெஸ்ட்ல எடுக்கிற மார்க்கே 5-0 அந்த மாதிரி தான் எடுப்பேன். 0 தான் எனக்கு அதிகபட்சம். எப்படியோ ஃபைனல் டெஸ்ட்ல மட்டும் எப்படியோ மிஸ் அடியான்னு அடிச்சு பாஸ் பண்ண வச்சிருவாங்க, அதனால தான் இன்னை வரைக்கும் நான் இப்படி இருக்கேன். ஓகேங்களா ஃபைன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்க. ஸோ 72வது ஃப்ரேமில் வச்சுட்டு இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சிடலாம். பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இந்த ரெண்டும் வந்து இன்னும் ஜி கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்து நல்லா பின்னாடி வர வைக்கணும் அப்படி. இப்போ லொக்கேஷன் ரொட்டேஷன். ஸோ இப்போ நான் இதை அப்ளை பண்ணுறேன். இதை ஓகே இப்போ இதெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு.
சோ இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இந்த மூமெண்ட் வந்து ஓகே முப்பத்தாறாவது ஃப்ரேம், அதாவது இந்த 24க்கும் 48க்கும் நடுவுல உள்ளது 36ஆவது கரெக்டா. அந்த 36ஆவதுல வந்து என்ன பண்ணனும்னா எந்த கால் முன்னாடி போகுதோ அந்த காலை வந்து கொஞ்சம் அப்படி இப்ப இந்த ரெண்டு காலம் தான் முன்னாடி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரெண்டு காலம் அப்படியே கொஞ்சம் அப்படி மேல அப்படி தூக்கி மேல அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் நாளையும் செலக்ட் பண்ணிட்டு லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா காலுடைய முன்னாடி எடுத்து வைக்கும், அதனால தான் வந்து நம்ம அந்த இது கீ ஃப்ரேமாக வைக்கிறோம். ஓகே ஸோ இப்போ 60ஆவது கீ ஃப்ரேம் வச்சுட்டு எந்த கால் முன்னாடி போகுதோ அந்த ரெண்டு காலையும் செலக்ட் பண்ணிட்டு மேலே அப்படி அப்படி மேலே அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எப்படி என்ன வரும்னா பாருங்க எப்படி எடுத்து பார்த்தீங்களா, எடு காலை வந்து இப்படி எடுத்து முன்னாடி வைக்குது. ஸோ இப்போ இந்த 72க்கு அப்புறம் என்ன வரும் வாய்ப்பாடுல 72 96 ஃப்ரேம்ல வச்சுட்டு தப்பா வருது பாத்தீங்களா, சோ காப்பி பண்ணி வைக்க முன்னாடி நான் யோசிச்சிருக்கணும். 48 இப்படி திருப்பி 96ஆவது இதுல வந்து மறுபடியும் இதே தான் வரணும். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபுல்லாக கூட பண்ண அவசியம் இல்லை, இடையில காப்பி பண்ணி வச்சுட்டா கூட நமக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ 48 இப்படி இருக்கு, அந்த இந்த கால் வந்து முன்னாடி இருக்கு இந்த கால். ஸோ இப்போ இது இது இங்கே வருது. ஓ ஓகே நம்ம இன்னும் ஒரு ஒரு சைக்கிள் மட்டும் பண்ண வேண்டி வரும், ஒரே ஒரு ஒரே ஒரு இது மட்டும் நம்ம பண்ண வேண்டி வரும். இப்போ என்ன பண்ணால் அதே மாதிரி ஜி கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்து இந்த கால் ரெண்டு காலையும் பின்னாடி வச்சிடலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு காலையும் செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுத்து ஷிஃப்ட் எக்ஸ் கொடுத்து இந்த ரெண்டு காலையும் முன்னாடி வச்சுட்டு நாளையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கீ ஃப்ரேம் லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி எந்த கால் முன்னாடி முன்னாடி போகிற கால் எதுன்னு பாருங்கள், அந்த ரெண்டு காலையும் செலக்ட் பண்ணிட்டு 96க்கும் இதுக்கான இடம் 84. ஸோ 84ஆவது இதில் வச்சுட்டு நாளையும் செலக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நான் ப்ளே பண்ணுறேன் அப்படி அப்படி ப்ளே ஆகும். ஓகேங்களா அப்படி நான் நடக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இதில் 48 ஸோ 48ல வந்து இந்த கால் முன்னாடி இருக்குது, 72 இந்த கால் பின்னாடி இருக்குது, மறுபடியும் 48ல இந்த இது முன்னாடி இருக்குது. இப்போ இந்த கால் இந்த இது பின்னாடி இருக்குல்ல, ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம அது வரும். ஸோ 120ஆவது ஃப்ரேமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை எடுத்து வச்சுருவோம், அதுக்கப்புறம் இதே தூக்கி 108ஆவது ஃப்ரேமில் கொண்டு இதை வச்சிடலாம். ஓகே அடுத்தது இப்போ பாருங்கள், தப்பு 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 தப்பு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும் இதை. இப்போ இது கரெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு இந்த கால் முன்னாடி போதில்ல, 108ஆவது ஃப்ரேமில் இந்த ரெண்டு இந்த கால் ரெண்டு காலையும் செட் பண்ணிட்டு இப்படி கொண்டு வச்சிடலாம். ஓகே அடுத்தது வந்து 120 ப்ளஸ் 144. ஓகே இந்த டெக்னிக் தெரியாமல் போயிட்டேன்ப்பா எனக்கு, சே இதை தூக்கி நான் அங்கே வைக்கிறேன். இப்போ ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளது இந்த இது,
இதை தூக்கி 132ல் வைக்கிறேன் பாருங்க ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டையும் காப்பி பண்ணிட்டு 144 பிளஸ் 24 168 ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இதை அப்படியே தூக்கி இங்கிட்டு வைக்கிறேன் ஆச்சா ஓகே நான் ஒரு 200 ஃப்ரேம் வரைக்கும் நான் வந்து இதை பண்ணுறேன் ஓகே இப்போ 168 அப்புறம் இந்த ரெண்டு ஃப்ரேமே 168 பிளஸ் 24 ஓகே ஸோ கரெக்டாக ஆகிடுச்சு இப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃப்ரேம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ வரைக்கும் ஓகே ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் இதை நல்லா பாருங்கள் அப்ளை பண்ணால் இது கரெக்டாக நமக்கு அந்த நடக்கக்கூடிய அனிமேஷன் வந்து கிடச்சிடுச்சு ஆனால் இதை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோம் அந்த இது பண்ணோம் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குது அது என்ன நான் சொல்கிறேன் நடக்கும்போது வெறும் இது மட்டும் கால் மட்டும் அசையாது உடம்பு வந்து மேலேங்கேயும் மூவ் பண்ணும் கரெக்டாக ஸோ அந்த மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பட் இன்னொன்று இந்த இடத்த ஒரு சின்ன ஜெர்க் ஆகுது ஸ்ட்ரைட்டாக எப்படி வராது என்ன ஆகும்னா இது 24 தானே ஸோ 12வது ஃப்ரேமில் வந்து முன்னாடி போகக்கூடிய அந்த ரெண்டு காலும் மேலே அப்படி தூக்கி வச்சுருவோம் லொக்கேஷன் ரொட்டேஷன் போட்டுருங்க ஓகே இப்போ இது கால் மேலே போகுது திருப்பி கீழே வருது கீழே வரும்போது இந்த பாடி கண்ட்ரோலர் இருக்குல்ல அதை நம்ம ஆப்ஜெக்ட் மூலம் போய் பண்ணலாம் அந்த பாடி கண்ட்ரோலர் வந்து இங்கே வந்து ஒன் வச்சுட்டு நான் லைட்டாக அப்படி கீழே கொண்டு வந்து லொக்கேஷன் ரொட்டேஷன் வைக்கிறேன் திருப்பி 12வது ஃப்ரேம் வரும்போது வந்து என்ன ஆகும்னா மேலே அப்படி ஏற்றிடுவோம் இதை லொக்கேஷன் ரொட்டேஷன் அடுத்தது 24வது ஃப்ரேம் வரும்போது கீழே அப்படி கொண்டு வந்துடுவோம் லொக்கேஷன் ரொட்டேஷன் அடுத்தது 24 பிளஸ் 12 இப்போ நான் 12 ஃப்ரேமாக கொண்டு போகிறேன் இதை அப்படியே காப்பி பண்ணி வைக்கலாம் அடுத்தது 48 பிளஸ் 12 60 ஸோ அப்படியே தூக்கி இதை காப்பி பண்ணி வைக்கலாம் 60 பிளஸ் 12 72 பிளஸ் 12 84 இதை அப்படியே தூக்கி காப்பி பண்ணி வைக்கலாம் பிளஸ் 12 பிளஸ் 24 இதை தூக்கி இங்கே காப்பி பண்ணி வைக்கலாம் ஸோ நான் இப்போ என்னன்னா இப்போ ப்ளே பண்ணுறேண்ணே பார்த்தீங்களா எப்படி அந்த உடல் அசைவும் இருக்கும் இதில் ஸோ அந்த பாடி கண்ட்ரோலருக்காக இது ஸோ இது வந்து இப்போ ப்ளஸ் 12 ப்ளஸ் 24 ஓகே ஸோ இப்போ நமக்கு அந்த பாடி கண்ட்ரோலும் கிடச்சிருச்சு இதில் ஓகே இப்போ எல்லாம் பண்ணியாச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா 1வது ஃப்ரேமில் வச்சுட்டு உங்களோட மெயின் இந்த ஆர்மேச்சூர் கண்ட்ரோல் எம்டி ஆக்சஸ் இருக்குல்ல அதை லொக்கேஷன் ரொட்டேஷன் பண்ணுங்க கரெக்டாக 193வது ஃப்ரேமில் கொண்டு வந்துட்டு லொக்கேஷன் ரொட்டேஷன் ஃபர்ஸ்ட் சும்மா அப்படி வச்சுக்கலாம் இவன் பாருங்க எப்படி மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கல்ல ப்ராப்பரா எப்படி நம்ம ஒரு சூப்பரான அனிமேஷன் கொடுத்துருக்கோம்னு ஸோ இந்த இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிக்கிங் அண்ட் அனிமேட்டிங் த ரோபாட்டிக் ஸோ நம்ம ரோபாட்டிக் பார்ட்ஸ் தான் நமக்கு அனிமேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு நான் வந்து என்னன்னா மெயினாக இந்த மாதிரி ரோபாட்டிக்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் இது இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய செய்யணும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் என்னோட சிஜி ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆப்ஜெக்ட் நான் நிறைய போட்டிருப்பேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி பிடிக்கிறதுனால வந்து இந்த பாஸ்டன் டைனாமிக்ஸ் ரோபாட் வந்து செய்யணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை நான் செஞ்சுட்டேன் ஸோ இந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்த மாதிரி அனிமேஷன் வேணாலும் கொடுக்கலாம் இதில் உட்கார்ற மாதிரி எஞ்சிக்கிற மாதிரி எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் உட்கார்ற மாதிரி பண்ணணும்னா இதாக இருக்குல்ல இதை வச்சுட்டு இப்படி இப்படி உட்கார்ற மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி எஞ்சிக்கிற மாதிரி இப்படி பண்ணலாம்
ஓகே சோ அந்த இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒண்ணு தான். ஆனா என்ன ஒண்ணே ஒண்ணு, நீங்க பொறுமையா உட்காந்து பார்த்து நிதானமா, நான் செய்யறத பார்த்து பார்த்து நிதானமா செய்யுங்க சரிங்களா. ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் சரிங்களா. அப்படி ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு பண்ணிட்டு அப்படி விட்டுறக்கூடாது, திரும்பி நீங்க வந்து அதை வீட்டுல செஞ்சு பார்க்கணும். அப்படி செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும். நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குழப்பம் தப்பா பண்ணுவீங்க, செகண்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஃபைன். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம நிறைய பேர் வந்து இன்னும் கிட்டத்தட்ட 63% வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது ஏன்னு தான் தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, காசாக கேட்குது யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துள்ளா அப்பா. நன்றி, பை பை.